நமஸ்காரம் காமாட்சி சங்கரா சார்பா போன எபிசோட்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகாபெரிவாவில் தரிசனம் பண்ணுறதுக்கு காத்திருந்தபோது மகாபெரிவா தன்னை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு இஸ்ரா இஸ்லாமியருக்காக இவர் காத்திருந்து அவருக்கு தரிசனம் கொடுத்த கருணையை பார்த்தோம் அவதார புருஷால்தான் மதமாச்சியங்களுக்கு அப்பாற்பட்டவா அப்படிங்கிறத லோகத்துக்கு தெரியப்படுத்த தான் அவர் அப்படி நடந்துட்டாரோ அப்படின்னு தோன்றுறது இப்போது எபிசோட்டுக்கு போகிறது போகிறதுக்கு முன்னால் வழக்கமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் வருஷம் கும்பகோணத்தில் மடத்தில் நவராத்திரி அமோகமாக நடந்தது லட்சதெய்வம் ஏற்றி லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணி சுற்று விட்டார ஜனங்கள்லாம் ஓகோன்னு வந்து கலந்துட்டால் அந்த நவராத்திரி விழாவை பற்றி ஒரு பிரபலமான கவிஞர் தன்னுடைய பத்திரிகையில் பாராட்டி எழுதியிருந்தார் அந்த கவிஞர் யார் இதுதான் கேள்வி எபிசோடு முடிவில் அதுக்கான பதிலை சொல்கிறேன் சரியாக இருக்கான்னு பார்த்துங்கோ இப்போ எபிசோடுக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் அதுக்கு முன்னால் இருந்த கதர் கதர் வஸ்தான் கண்டிப்பாக மகாபெரிவா அந்த நான் சொன்ன அந்த பீரியடில் ஜனக மத்தியில் வெளிநாட்டு அந்நிய துணி பகிஷ்காரம் அப்படின்னு லண்டன்லேருந்து வந்த வந்த மில் துணியெல்லாம் ரோட்டில் போட்டு எரித்து போராட்டம் நடத்துறது உக்ரமாக நடந்துன்னு இருந்தது இந்தியாவை பொறுத்தவரை இது வந்து புண்ணிய பூமி மட்டும் இல்லை பொன்வளியம் பூமி இங்கே மண்ணில் எது போட்டாலும் உடனே விளைஞ்சிடும் அது அதனால் இங்கே நிறையா எல்லாமே விளைஞ்சதுனால இந்தியாவில் விளைஞ்ச பருத்தியல் எல்லாம் எடுத்துன்னு போய் லங்கா ஷேரில் துணியாக மில்லில் துணியாக மாற்றி அதை நூறு பட மடங்குக்கு மேலே விளைய வச்சு நம்ம தலையில் கட்டினுருந்தோம் இது ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப கொதிப்படைஞ்சு தான் அந்த காலத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் மகாத்மா காந்தி உள்பட எல்லாருமே அந்நிய துணி பகிஷ்காரம் அப்படின்னு அந்த துணியெல்லாம் எதிர்த்து ரோட்டில் போட்டு கொளுத்து போராட்டம் நடத்தினிருந்தான் மகா பெரிவாவை பொறுத்தவரை அவர் அகிம்சையை க கடைபிடிக்கக்கூடியவர் அவர் இந்த இதில் சம்மந்தப்படலை அவள் வந்து தனுஷ்கோட்டைக்கு போயிருந்தபோது மடத்தை சேர்ந்த சிப்பந்திகள்லாம் கதராடை கட்டிக்கணும்னு விரும்பினான் அதனால் பெரியவா என்ன பண்ணாருன்னா மதுரையிலேருந்து இரநூறு செட்டு எட்டு மரம் கதர் துணி வர வச்சு மடத்து செம்பந்திகளுக்கெல்லாம் கொடுத்து அவள் என்ன பண்ணா கட்டியிருந்த ஏற்கனவே மில் மில் கட்டியில் கட்டினிருந்திருப்பா அதை வந்து அகிம்சா முறையில் கடலை போட்டுருக்கோம்ட்டான் அதாவது ரோட்டில் போட்டு கொளுத்துறதுங்கிறது அது ஜ ஜட பொருளாக இருந்தாலும் அது இம்சையை சேர்ந்தது தான் அது வந்து அதனுடைய செயல் இம்சையை குறிக்கக்கூடியது தான் அதனால் துணியை கடலை போட்டிருக்கோம் அந்த மாதிரி எல்லோரும் கடலில் போட்டு கதர் வசதி எல்லோரும் கட்டின்ண்டான் இது நடந்து முடிஞ்ச பிறகு மகாபிரிவா கோடிக்கரையில் ஸ்தானம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காள் மகாபிரிவா கூட பக்தர்கள்லாம் பின்னால் வந்துட்டுருக்காள் மடத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பக்தர்கள் சில பேர் மிராஸ்தர் அவெல்லாம் பெரியவா கூட வந்துட்டுருக்காள் அவள் என்ன பண்ணா கோடிக்கரையில் அங்கே வரக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் காசுகளை கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டே வந்தாள் இப்படி வா கொடுத்துட்டே வர 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 ஜனங்கள் நிறைய சேர்ந்து விட்டு பிச்சைக்காரன் நிறைய பேர் சேர்ந்துட்டான் அவன் என்ன பண்ணான் நான் முந்தி நீ முந்தி என்ன கொடுங்க உன கொடுங்கன்னு போட்டி போட்டு நெருக்கமாக வந்துட்டான் வந்துட்டு என்ன பண்ணா அதில் ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு பிச்சைக்காரன் மறைய மகாபிரியா கிட்ட அப்படி வந்துட்டான் மேலே படலை ஆனால் ரொம்ப நெருக்கமாக அப்படி வந்துட்டான் அப்போது அங்கே முன்னால் இருந்த ஒரு மிராஸ்தார் அவர் கொஞ்சம் கோவக்கார் அவர் கையில் எப்போவுமே ஒரு தடி வச்சுருவார் அவன் அந்த தடியால் அந்த பிச்சைக்காரனை டப்ப நடிச்சிட்டார் அவன் உடம்புலேருந்து ரத்தம் வந்து இந்த இதை மகாபிரியை பார்த்தா அவளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு உடனே மடத்து சிப்பந்திகளை கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரரை கூட்டின்னு போய் முதலுதவி உதவி பண்ணி அவர் கொஞ்சம் வஸ்திரம் காசெல்லாம் கொடுத்து எங்கே அவர் போகணும்னு சொல்கிறாரோ அங்கே கொண்டு விட்டுருங்க சொல்லி அவர் அமிச்சு வச்சுட்டார் அமுச்சு வச்சுட்டு இந்த மிராஸ்தாரை கூப்பிட்டா மகாபரிவா அவர் எப்பவுமே கருணியோடு தான் பேசுவாள் அன்போடு கருணியோடு பேசுவார் இல்லையா அதனால் அவரை கூப்பிட்டு நீங்கள் சாஸ்திரம் வச்சிருக்கீள் உங்களுக்கு நிறைய செல்லும் இருக்குது ஆரோக்கியம் இருக்குது எல்லா விதமான வசதியும் இருக்குது அருவில் ரொம்ப சிறந்தவர் நீங்கள் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தயை கருணை எல்லாரோட அன்போடு இருக்கணும் இதுதான் சாஸ்திரம் சொல்கிறதுக்கு இல்லையா அதை நாம் வாழ்ச்சி வாட்னா அதை நம்ம கடைப்பிடிக்கணும் சினத்தை வந்து விட்டுடணும் சினம் வந்து மனித மனுஷாளுக்கு கெடுதி தான் பண்ணணும் எனவே சினத்தை விட்டுட்டு நம்ம கருணையோடு இருக்கிறதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் சொன்னார் அந்த பெரியவர் சொன்ன அந்த அட்வைஸ்ன்றது ஒரு உபதேசம் மாதிரி அந்த சார் மனசில் போய் அப்படியே அவரை சுற்றி 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 அதே எண்ணத்தில் உழன்று போய் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு மகா கோபக்காராய் இருந்தவர் கோவத்தையே விட்டுட்டார் அவர் கடைசி காலத்தில் சந்யாசம் பண்ணிட்டு ஆத்மஜானி ஆகிட்டார் சினம் போனால் ஞானம் வந்துடும் ஞானம் வந்தால் பேதம் போயிடும் அப்போ இந்த கோவம்லாம் வராது இது மகாபரிவா மூலிமா நடந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி அவள் விஜய் யாத்திரையில் நடந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மகாபெரிவா குழுமணி அப்படிங்கிற ஊர் கரையில் இருக்குது அங்கே அவள் கேம்ப் அங்கே தான் இருந்தாள் மகாபிரிவா அந்த நேரத்தில் கேரளாவிலேருந்து ஒரு இளைஞர் ரொம்ப படித்தவர் நல்ல புத்திசாலி கெட்டிகாரவர் அவள் குடும்பம் வந்து ஆர்த்தடாஸ் குடும்பம் அவள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் திருச்சியில் இருந்தால் அவளை பார்க்குறதுக்கு அந்த இளைஞர் வந்தார் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பார்த்து பேசி நின்ந்தார் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு சம்பவம் இந்த அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் அதிர்ச்சியை கொடுத்தது அப்படி அவர் என்ன சொன்னார்னு கேட்டால் நான் மதம் மாறிட போகிறேன் இந்து மதத்திலேருந்து நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னார் அது அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி என்ன அவருடைய நண்பருடைய ஃபேமிலியை பற்றியெல்லாம் அவளுக்கு தெரியும் ஏன் இந்த முடிவு எடுத்தான்னு அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது உடனே அவன் என்ன பண்ணா சரி இங்கே திருச்சியில் நகர சபை சேர்மன் நடே செயர்ன்னு இருக்கார் அவர்கிட்ட வா நீ போகலாம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோம் அதுக்கப்புறமும் நீ என்ன பண்ணுறதுங்கட முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டு வந்தா அவரை நடே செயர்கிட்ட அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு விஷயத்தை சொன்னான் அவர் என்ன பண்ணார் கூப்பிட்டு கேட்டார் ஏன்பா எதுக்கோசரம் மதம் மாறணும்னு விரும்புகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை எனக்கு எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணால் அது எனக்கு மனசில் பிடிச்சிருக்கு அதனால் நான் அதில் மாறிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் உன்னுடைய வயசு தான் பார்க்கணும் அது இளம் வயசில் புரட்சிகரமாக எதான பண்ணணும் சில இதில் மாறுதலை பண்ணணும் அப்படின்னு சில ஆர்வம்லாம் ஏற்படும் இது ஒன்றும் புதுசு இல்லை இது நீ மாத்திரம் இல்லை நானே அப்படி இருந்தவன் தான் நான் நீ சொன்ன மாதிரி இருந்து நானும் வந்து மதம் மாறி தான் ஆனால் அதில் போய் எனக்கு எந்த விதமான நிம்மதியோ திருப்தியோ கிடைக்கல அதனால் திருப்பி தாய் மதத்துக்கே வந்துட்டேன் தாய் மதத்தை விட்டு மாறக்கூடாதுப்பா அது மகா பாவம் இதுலேயே இரு அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னது எதுவும் அவர் கேட்கலை அவர் மாதிரி இருந்தார் இல்லை இல்லை நான் வந்து மாறுறது மாறுறது தான் அப்படின்னு இருந்தார் உடனே அவர் என்ன பண்ணார் சரிப்பா நான் ஒன்றை தொல்லை பண்ணலை ஒன்று இஷ்டம்தான் ஆனால் ஒன்று இப்போ பக்கத்தில் குழுமணின்ற ஊரில் காஞ்சி காமகோட்டை பீடாதிபதி சங்கராச்சாரிய சுவாமிகள் இருந்திருக்கார் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ ஆசைப்பட்டேன்னா அவர்கிட்ட உன்னை கூட்டின்னு போகிறேன் அவரை பார்த்து தரிசனம் பண்ணி அவர்கிட்ட நீ பேசிப்பார் அதுக்கப்புறமே நீ மதமாக இருந்து தாராளமாக மாறிக்கோ அது ஒன்று இல்லை இது கூட உனக்கு விருப்பம் இருந்தால் வா நான் கூப்பிட்டுன்னு போகிறேன் அப்படின்னு தான் சொன்னார் அவர் அந்த இளைஞருக்கு விருப்பம் இருந்தது சுவாமிகளை பார்க்கணும் எதுவும் ஆர்வம் வந்துட்டு அவர் இல்லை இல்லை நான் வரேன் நான் சுவாமிகளை பார்க்குறேன் அப்படின்னா சரின்னு ஒரு மடத்தை கூட்டின்னு போய் பெரிவாக்கட்ட விஷயத்த ஏற்கனவே சொல்லி வச்சார் பரிவாக என்ன சொன்னால் மகாபரிவா சாயந்தரமாக நீங்கள் காவேரிக்கருக்கு அவர் ஆக்ஷன் வாங்கோ நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் வாங்கோ நான் அங்கே வரேன் பேசலாம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி சாயந்தரம் ரெண்டு பேர் காத்திருந்தப்போ மகாபெரியா தனியாக வந்தாவை மட்டும்தான் வந்து காவேரிக்கரை அங்கே இருக்க தண்ணி நிறையா மணல் தட்டு ஒரே மணலாக ரொம்ப தூரம் வரை இருந்தது அந்த மணலில் வாக்கிட்ட பேசிட்டே ரொம்ப தூரம் வரை மகாபரிவா பேசிகிட்டே கூப்பிட்டு போனான் அப்புறம் அந்த இளைஞர்கிட்ட கூப்பிட்டு பேசினா அவரை பற்றி விசாரித்தா உன் பேர் என்ன எந்த ஊர் பூர்வீகம் அப்பா அம்மா முன்னோர்கள் எல்லாத்தையும் பற்றியும் பொறுமையாக அவர் கேட்டார் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அப்புறம் அந்த இளைஞர் சொன்னால் இல்லை இந்த மாதிரி நான் மதம் மாறலான் இருக்கேன்னு அப்படியா சரிப்பா நீ இப்போ மாறணும்னு விரும்புகிற ஒரு மதத்துக்கு அதில் உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் அப்போ அவர் சொன்னார் எனக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு இது இருந்தாலும் இது பிடிச்சிருக்குன்னு உன்னே பரீவே அதை கேட்டுவிட்டு ஓ அப்படியா இப்போ நீ சொன்ன பாரு இதெல்லாம் நீ இருக்கிற இந்த இங்கே இங்கேங்கே இருக்குன்னு காமிச்சார் நீ எது எதுக்கு பார்த்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்டியோ அதெல்லாம் இந்த மதத்திலே இருக்குது இதெல்லாம் எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய பொதுவான தர்மங்கள் நம்ம தான் அநேக மதங்களுக்கு இந்த தர்மங்கள்லாம் போயிருக்கு நம்ம மதத்தில் இல்லாத தர்மங்களே இல்லை நம்ம மதத்தில் இருக்கிற தர்மத்துலேருந்து பல மார்க்கங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு மார்க்கத்துலேருந்தும் பல தெய்வங்களை வழிபட்டு நம்ம நற்கதி அடையலாம் அதுக்கான முறைகள்லாம் இங்கே இருக்குப்பா அதனால் நீ எந்த மார்க்கத்தை வேணால் கடைப்பிடிக்கலாம் இந்த மதத்தில் இருந்துட்டேன் எப்போவுமே ஒரு மதத்தை ஒருத்தர் பிறந்துட்டாள்னா அந்த மதத்தில் என்ன சொல்கிறக்கோ அது மூலியமாகவே அவர் நர்க்கதி அடையிறதுக்கு வழி இருக்கும் அதை பண்ணுறது தான் முறைன்னா சொல்லி பொறுமையாக கருணையோடு அவள் பண்ணுவா சொல்லுவா இல்லையா அப்படி எல்லாத்தையும் சொல்லி சில உபதேசங்களை அவருக்கு பண்ணார் உபதேசங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு மகான் ஒரு ஈஸ்வர அம்சம் அவர் உபதேசம்ன்ற காரணம்னே அந்த உபதேசத்தெல்லாம் கேட்டுவிட்டு அவர் மனசு அப்படியே மாறிடுத்து உடனே அவர் என்ன சொன்னார் இல்லை நான் நம்ம மதிலே தான் இருக்க போனேன் இதிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக விட பார்த்துட்டு போனால் அவர் சொந்தக்காராக எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆச்சு கடைசி வரை அவர் அப்படியே இருந்தார் இது அடுத்த நிகழ்ச்சி பெரிவாருடைய பார்வைக்கும் சொல்லுக்கும் எந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த நிகழ்ச்சியை சொன்னேன் இப்போ வந்து முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அந்த இடத்துல கும்பகோணத்தில் லட்சம் பேருக்கு போஜனம் வந்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன் அன்னதானம் அந்த அன்னதானத்தை பண்ணவர் மகாபெரிவாருடைய ரொம்பவும் அனுகிரகத்துக்கும் அன்புக்கும் பாத்திரமானவர் தேப்பரு தேப்பெருமானூர் சிவன் பேர் அவர் வந்து அன்னதான சிவன் அப்படின்னு தான் சொல்லுவாள் அன்னதான சிவன் அன்னதானம் பண்ணுறாருனா அந்த கும்பகோணத்தில் மடத்து சம்மந்தமாகவோ மகாபகன் சம்மந்தமாகவோ அன்னதானம் பண்ணுறாருனா கும்பகோணம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை ஜமீன்தார்களும் மிராசதார்களும் வண்டி வண்டியாக வண்டி வண்டியாக அரிசி புளி மிளகா உப்பு பருப்பு எதிர்த்து தேவையோ கொண்டு வந்து கொட்டிடுவா கொட்டிடுவாள் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனித்தனி வீடுகளே இருக்கும் ஒரு வீட்டிலே ஸ்டோர் பண்ண முடியாது லட்சம் பேருக்கு அண்ணதான சாதாரண விஷயம் இல்லையா பாருங்க விறகு மட்டும் நூறு வண்டி விறகு வரும் நெல்லிக்காய் பத்து வண்டி நெல்லிக்காய் வரும் எதுக்குன்னா ஊர்காக்கு ரெண்டு வண்டி நிறையா தென்னம் தொடப்பம் வரும் எதுக்குன்னா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அந்த இடத்தெல்லாம் பெருக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் அவர் சமையல் எப்படி பண்ணுவார்னு கேட்டோம்னா கோட்டை அடுப்புன்னு லைனாக அடுப்பு மூடிவிடுவா திகு திகதுக்குன்னு எரிஞ்சின்னு இருக்கும் அந்த அடுப்பில் யானை மொழிக்கு போகிற அளவுக்கு பெரிய பெரிய அண்டாக்களை சாம்பார் ரசமெல்லாம் கொதிச்சுன்னு இருக்கும் இவர் என்ன பண்ணுவாராம் அப்படி லைனாக வந்துட்டு அந்த ஸ்மெல்லு இருக்கு இல்லையா வாசனை அதுலேயே எதில் எது குருவேன்னு சொல்லிட்டு வரான் ஒரு மரம் கொத்தமல்லி ரசத்தில் கொட்டு சொல்லுவாராம் அந்த ஸ்மெல்லே கண்டுபிடிச்சி நான் சொல்ல இது சொன்னது மகாபிரியாவிலே சொன்னேன் அந்த வார்த்தையை அப்படி அவர் மன்னர் அவர் இரநூறு பேரை வச்சுட்டு அம்மோகமாக அப்படி சமையல் வேலையை பண்ணுவார் தயிர் பண்ணும் இல்லையா லட்சம் பேருக்கு தயிர் என்ன பண்ணுறது ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே தயிரை சேகரிக்க ஆரம்பிச்சிடுவார் தயிர் கிடைக்க 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 மரப்பீப்பாயில் போட்டு மெழுகு போட்டு அடைச்சிட்டு குளங்கள் எங்கெங்கே இருக்கோ அதில் தள்ளி விட்டுருவார் அதுதான் ஃப்ரிட்ஜு அந்த காலத்தில் அன்றைக்கி மட்டும்தான் எடுப்பாத சம அன்னிக்கு போய் குளத்தில் போய் எல்லா பீப்பாயம் கொண்டு வந்து மெழுகு எடுத்துட்டு தயிர் எடுத்தால் அன்றைக்கி தான் துவைச்ச மாதிரி அவ்வளோ கட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான சமையல் கலைஞர் அவர் மகாபிரோடைய அன்புக்கு பாத்திரமானவர் அந்த மாதிரி இவ்வாறு பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷம் அதுக்கோசம்தான் இந்த எபிசோட்டில் அதை பற்றி நான் சொன்னேன் இப்போது அடுத்தபடியாக காஞ்சிபுரம் காமாட்சம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய விசேஷங்களை சொல்கிறோம் இல்லையா அது வர செப்டம்பர் மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை தங்கத்து செப்டம்பர் ஆறாம் தேதி சர்வத்திரமாவாசை தங்கத்து செப்டம்பர் ஏழாம் தேதியை பூரம் அம்பாளுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கும் தங்கத்து இது காமாட்சி அவர்கள் நடக்க போகிற விசேஷங்கள் அடுத்த எபிசோட்டில் இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம் மகாபிரியாவுடைய பாதார விந்தங்களே சரணம் அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய காமாட்சி